உலகில் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்கள் உறுதுணை புரிகின்றன. இவை குறித்த விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் வகையில் வன உயிரின வார விழா மாவட்ட வனத்துறை சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓவியம், பேச்சு, கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல், வன உயிரினங்கள் குறித்த தங்கள் எண்ணங்களை ஓவியங்களாக தீட்டினர். சுற்றுச்சூழல் அமைப்பில் யானைகள், புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் வண்ண வண்ண ஓவியங்களை அவர்கள் வரைந்தனர். தொடர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் நமது அன்றாட வாழ்வில் காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான வழிகள், தமிழ்நாட்டு மரங்களின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பேச்சு, கட்டுரை, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. இதுபோன்ற போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதால் சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகள் பெறுவதாக மாவட்ட வன அலுவலர் திரு கலாநிதி தெரிவிக்கிறார். இந்த பள்ளி குழந்தைகளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ்லேருந்து, ஜாகிரபிலேருந்து, ஹிஸ்ட்ரியிலேருந்து, நம்மளுடைய ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட்லைஃப்லேருந்து எல்லா டாப்பிக்லையும் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பற்றி ஏற்படும். நிச்சயமாக அவர்கள் வந்து பின் வரும் காலங்களில் வந்து சுற்றுச்சூழலை நல்லபடியாக பாதுகாப்பாங்க. குழந்தைகள் இளம் வயதிலிருந்தே தங்கள் கற்பனை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இதுபோன்ற போட்டிகள் வாய்ப்பாக அமைகின்றன என்றும், கல்வி கற்பதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இப்போட்டிகள் அமைந்துள்ளன என்றும் பெற்றோர் கூறுகின்றனர். என் பேரு சரண்யா, நாமக்கல்ல இருந்து வரேன். என் பையன் பேரு திருவன் இளமாறன். என் பையன் வந்து சின்ன வயசுல செவுத்துல எல்லாம் கிறுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு டைமும் கிறுக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த ஓவியத்தை, அது எனக்கு ஓவியமா தான் தெரியும், அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவனுக்குள்ள ஏதோ ஒரு இந்த திறமை இருக்கு அப்படின்றத அந்த சுவர் ஓவியங்கள் மூலியமா தான் நானே கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமே அவனை டிவியில பார்த்து ஏதாவது ஒரு டிராயிங்க பார்த்தானா அதை அந்த மாதிரியே வரைய ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து இந்த யானையை பற்றி ஒரு முறை தான் அவனுக்கு காமிச்சேன், இப்போ நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டான் அவனாவே. இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. வெங்கரை அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர் சுஜித் சிறு வயதிலிருந்தே ஓவிய போட்டியில் தமக்கு ஆர்வம் ஏற்பட்டதாகவும், சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டியில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கிறார். என் பேர் சுஜித், நான் 7 படிக்கிறேன். வெங்கரை கிராமத்தில் இருக்கிறேன். நான் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டிராயிங் வரையறனாட்டா மைண்ட் ரிலீஃப் ஆகும். நான் நல்லா வரையறேன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு பெரிய கிட்ஸ்லாம் டிராயிங் கிட் வாங்கி தந்துருக்குறாங்க. நான் இந்த போட்டியில் நான் இதில் ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். பள்ளியில் பாடங்களை படிப்பதோடு சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு இதுபோன்ற போட்டிகள் பெரிதும் உறுதுணை புரிகின்றன. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்.